பச்சை விளக்கு படத்தோட மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி, சாலையில் பச்சை விளக்கு எரியும் போது என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ நிற்க வேண்டும், ஆப்ஷன் பி வாகனங்கள் செல்ல வேண்டும், ஆப்ஷன் சி கவனிக்க வேண்டும். இந்த மூணு ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதை ஒரு குட்டியா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா இந்த வர ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஈஸியா டிக்கெட்ஸ் வின் பண்ணலாம். ஸோ குழுக்கள் முதல்ல டிக்கெட்ஸ் கொடுப்போம். ஸோ மறக்காம ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியா டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க. கலக சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பேக் டு பேக் நிறைய சினிமா அப்டேட்ஸ் இருக்கு. இல்லை ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எஸ்டிஆர் அவரை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, எஸ்டிஆர் ஒரு மாசான ஒரு பேக் கம்பேக் கொடுப்பார் அப்படின்றதுக்காக எல்லாரும் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறதும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து கம்பேக் கொடுத்தாரு. ஸோ கேஜிஎஃப் ஹீரோ மாதிரி இருந்தார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்கில் வந்து ஸோ பரிமாணங்கள் கொடுத்துட்டே இருந்தாலும் கூட, ஸோ நம்ம எப்போ வந்து படத்தில் இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரசிகர் மத்தியில் பயங்கர வரவேற்பு இருந்தால் இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து எதிர்பார்ப்புகளோட உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு எப்போவா படம் பண்ணுவார் அப்படின்ற கேள்விகளுக்கும் வந்தாச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநாடு படம் இனிஷியல் என்னாச்சுன்னா, படம் டைட்டில் பேர் வச்சதோட சரி, அதுக்கப்புறம் வந்து சோர் வைக்கல அப்படிங்கிற மாதிரி என்னாச்சுன்னா, அந்த பேர் வச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்கல. ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு 40 நாள் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வந்தால் திரும்ப வந்து எல்லாமே ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்தாரு. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அந்த மாநாடு ஸ்டார்ட் ஆக போகிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதன் மூலமாக என்ன ஆச்சு அப்படின்னா, சபரிமலை போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மாநாட்டில் இறங்கிடுவார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து நம்மளுக்கு இன்டெரக்டாக கிடச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அஃபிஷியலாக வர வரைக்கும். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு ஸ்பெஷலான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வலிமை. இந்த படத்துக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, எச்சினோ தான் ஒரு போக்கில் விட்டாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு ரீமேக் படத்த அவர் வந்து பண்ண வச்சோம். ஸோ அதை நல்லபடியாக பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தலையை வச்சு, ஸோ அவரோட போக்கில் வந்து ஒரு அவரோட ஸ்டோரி அப்படின் போது கண்டிப்பாக ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருப்பார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ யார் எல்லாம் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு பிரபலத்தோட பேர் வந்து அடிப்படுது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீம் உலகின் தந்தை கடவுள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக பட்ட பேசலாம். இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஃபீல்டே இல்லைனா கூட அவர் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லலாம். நேசமணி எஸ் நம்ம வடிவேல் சார் வந்து இந்த வலிமை படத்தில் ஒரு பாட்டாக இருக்க போகிறதா வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா, ஒருவேளை வடிவேல் சார் உள்ளே வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்கம் நம்ம தலை, இன்னொரு பக்கம் நம்ம வடிவேல் சார். ஸோ ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் தலை வில் டேக்கர், அண்ட் வந்து காமெடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வைகை புயல் வில் டேக்கர் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு காம்போ வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு காம்போ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எச்சினோத் அவருக்கு வந்து யாரை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒவ்வொரு படமும் அவர் பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் கண்டிப்பாக அவரோட தி பெஸ்ட் அப்படின்றத கண்டிப்பாக கொடுப்பாருன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. எஸ், இன்னொரு பக்கம் நம்ம தளபதியும் பற்றி பேசி ஆகணும் இல்லையா. நம்ம தளபதி 64 ஷூட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, டெல்லியில் வந்து என்னாச்சுன்னா அடுத்த கட்ட ஷூட்டிங்காக எல்லாரும் டெல்லிக்கு பேக் பண்ணி அங்கே போயிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் கேமரா கேமராலாம் வச்சதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரே புயல் காற்று மாசு கீசுனா இருந்தனால என்னாச்சு அப்படின்னா, நம்மளை எதிர்பார்க்கறத பண்ண முடியாமல் போயிடுச்சு. எஸ் ஷூட்டிங் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் தட்டு தடுமாறி இப்போ ஆரம்பிக்கலாம் அப்போ ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் டிலே பண்ணி டிலே பண்ணி என்னாச்சு அப்படின்னா, மாறி மாறி அதை பிரச்சனை வந்துட்டே இருக்கு. அந்த மாசு காரணமாக என்னாச்சுன்னா, அந்த ஷார்ட்ஸ் ஒழுங்காக வைக்க முடியல அப்படின்ற இஷ்யூஸ்னால என்னாச்சுன்னா, டெம்பரவரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. அப்பப்போ கடையில் டைம் என்ன பண்ணாலும் அப்பப்போ அந்த ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்களாமா. ஸோ இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா, ஸோ இங்கே வந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குயிக்காக முடிக்கணும் அப்படின்றது பிளான் பண்ணி போனாங்க. பட் ஆனால் அங்கே முடியாத காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டு அடுத்த கட்டமாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபாரின் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஸோ ஒருவேளை இங்கே எடுக்க முடியாத ஷார்ட்ஸ்லாம் மேபி அங்கே கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதன் மூலமாக சின்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணியிருப்போம். டெல்லிக்கு தான் பானிபுரிக்கு பிளான் பண்ணியிருப்போம், அங்கே போய் வேல்புரி செலவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நம்ம தளபதி 64 ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயருடைய சொந்தக்காரரான பிரிட்டோ அவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க தான் என்னாச்சுன்னா, அந்த பிரிட்டோ அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம தளபதி 64 வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. அதில் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அப்டேட், இந்த மாதிரி நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன செக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தான் பிறந்த மனுஷன் என்னாச்சு திடீர்னு, ஏன்பா தளபதி 64 படத்துலேருந்து விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி என்னாச்சுன்னா, அவங்களே கிளப்பி விட்டு பிரிட்டோ நான் போகவே இல்லை போனேன் இங்கே தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவராக சொல்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்தாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட நிர்வாக பொறுப்பாளர் அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்த லலித் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ என்னாச்சுன்னா, இப்போ அவர் கோ ப்ரொடியூசராக மாறிட்டாராமா. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா, ஒருவேளை இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரா இல்லை என்ன ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா அப்படின்லாம் தெரியல. ஸோ இது வந்து இந்த ப்ரொடியூசருக்குள்ளே ஒரு சர்ச்சையாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. இது எப்போ வந்து நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது, ஸோ அவங்களாம் நினைச்சு நம்மளுக்கு கொடுத்தா மட்டுமே தெரியும். ஸோ பொறுத்து பார்ப்போம். ஸோ அதனால் நீங்களே ஒரு அப்டேட் எங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிடணும் அப்படின்னா, நம்ம கலக சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டி விடுறேன். மீராமத்துன் நஞ்சோ, ஸோ ரெண்டு பேருமே எனக்கு நல்லா தெரியும். இவங்க வந்துட்டு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு என்னமோ இது வந்து ஏதோ அவங்களுக்கு அவங்களே ஃபேம் ஆக்குறாங்களோன்னு தோணும்.